ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஷனல். இன்னைக்கு நம்ம இந்த தாய் ட்ராமாவோட 8th படம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா டி வந்து தொன்மைக்கிட்ட, நான் என்னதான் உங்கள் அக்கா கூடவே இருந்திருந்தாலும் அவள் இறந்ததுக்கப்புறம் தான் நான் அவளை உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பித்தேன்ற மாதிரி புதுசாக ஏதோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதை கேட்டுட்டு தொன்மையும் ஷாக் ஆக அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் எழுதி வச்சுட்டு வந்த லெட்டர் வந்து தனம் கிட்டே போகிற மாதிரி அந்த குளத்துக்குள்ளே போகிற மாதிரி நமக்கு காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா தே வந்து தொன்மைக்கிட்ட அவனுடைய ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க ஸ்கூல் படிக்கும் போது டீ பார்த்தா ஜெயனுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு தானே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு வெளியூர்ல வேற எங்கேயோ படிச்சுட்டு இருக்கா போல. அதனால அந்த பொண்ணு வந்து ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்க, கரெக்டா அப்பதான் ஃபனா அங்கே வரான். என்னடா ஏன் சோகமா இருக்கேன்ற மாதிரி கேட்க, ஜெயன் தான்டா அவன் மறுபடியும் ஊருக்கு போயிட்டா படிக்கணுன்றதுக்காக என்ற மாதிரி சொல்ல, அடப்பாவி மறுபடியும் அவன் ஊருக்கு போயிட்டாளா, அப்ப என்னதான்டா பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் என்ன லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறீங்களான்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா பின்ன வேற என்ன வழி இருக்கு, அதைத்தான் பண்ணியாகணுன்ற மாதிரி டீ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் செட் ஆகாதேடா, உனக்கு வேற ரொம்ப போர் அடிக்கும், பேசாம நீ ஒன்று பண்றியா, அவ அங்க இருக்க வரைக்கும் இங்க நீ வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட பேசி பழக, அது உனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்லன்ற மாதிரி சொல்லிட்டு பணம் சொல்ல, டே லூசு மாதிரி பேசாதடா, எப்படா அதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் தப்பு இல்ல, பணம் வேணான்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம வேணா இங்க ஏதாச்சும் நீ பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட டேரக்டாவே ஓப்பனா எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம், அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு மண்டைய கழுவ ஆரம்பிக்க, டீ கடுப்பாயி டே வாய முட்டை அமையாருடான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி சும்மா அவன் எதர்ச்சியா பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்பதான் பார்த்தா அங்க ஜெராக்ஸ் கடையில தானே இவ வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா தனமு. ஸோ அவளை பார்த்ததுமே டீக்கு தான் வந்து இவ்வளோ முன்னாடியே தெரியுமே, ஏன்னா அன்றைக்கி ஹட்டோரிக்காவை சாப்பாடுலாம் கொடுக்கும்போது இவன் பார்த்து பேசியிருப்பான்ல. ஸோ அதனால் அவளை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண, தனமும் இவனை பார்த்ததுமே ஸ்மைல் பண்ணுறா. இதை வந்துட்டு ஃபனா பார்த்துட்டு, என்னடா அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிற, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா, எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்க, தெரியும்டா என்னுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமா நான் கொஞ்ச நாள் ஊரில் போய் இருந்தேன்ல, அப்போ இவ தான் அட்டோரிக்கு சாப்பாடுலாம் வச்சிருப்பா போல, ஸோ அப்படிதான் தெரிய வந்துச்சுன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் என்ன பேசாமல் நம்ம இந்த பொண்ணுக்கிட்டே பேசி பார்ப்போமா, அதான் அவளை வேற உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிற, அவளும் உன்னை பார்த்தா சிரிக்கிறா, அந்த பொண்ணுக்கிட்டே பேசி பார்ப்போன்ற மாதிரி சொல்ல, டீக்கும் வந்து தனமும் வந்து கொஞ்சம் பிடிக்கும் போல. ஸோ அதனால் அவனும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்க. அடுத்த சீனியே பார்த்தா இவனுக்கு கிளாஸ்க்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும் போது டீ வந்து இப்படி அவகிட்ட போய் நீயே பேசிடான்ற மாதிரி ஃபனாவை தான் அனுப்பி வைக்கிறான். ஃபனாவும் நேராக டீ கிட்ட வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கும் உன்னை பிடிச்சிருக்கான், அவன் உன் பின்னாடி வரலாமான்ற மாதிரி கேட்க, இவளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் யார் உங்கள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி கேட்க, அதோ பின்னாடி இருக்கானே அவன்தான்ற மாதிரி சொல்ல, இவளும் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா டீ தான் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். இவளை பார்த்ததுமே தனக்கு தான் வந்து டீயை முன்னாடியே பிடிக்கும்ல, ஸோ அதனால் அவனை பார்த்ததுமே இவள் கையில் வச்சிருந்த பேப்பரெல்லாம் கீழே போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்க, டீக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே சிரிப்பாக வருது. தனமும் கீழே விழுந்த பேப்பரெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கும் போதே இந்த ஃபனா சும்மா இல்லாமல் அவளுடைய காதில் வந்து ஏதோ ஒன்றத்தை சொல்லிட்டு போகிறான். ஆனால் என்ன சொன்னால் ஏதுன்றதுலாம் தெரியல. அது கேட்டுட்டு இவளும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அமைதியாக கிளம்பிற. அதுக்கப்புறமா பார்த்தா ஃபனா வந்துட்டு டீ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன், அவள் வருவா நீ வேணா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வந்தா சரிதான்ற மாதிரி டீயும் வெயிட் பண்ண என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தா, இது போல 4 மணிக்கு மேலே ஸ்கூல் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த சயின்ஸ் லேப் இருக்கு இல்லையா அங்கே வான்ற மாதிரி தான் இவன் சொல்லிட்டு வந்திருப்பான் போல அவள் காதில். ஸோ அதனால அவன் சொன்ன மாதிரியே இவளும் பார்த்தா கரெக்டாக அந்த சயின்ஸ் லேபுக்கு வந்துட்டா. வெளியே தான் ஃபனாவும் நின்றுட்டு இருக்கான். அப்போ உனக்கு ஓகேவா, என் ஃப்ரெண்டு உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும் போது நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி இவ சொல்றா. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உள்ளே போய் பேசு, நான் வெளியே நிற்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் உள்ளே அனுப்பிவிட. உள்ளதான் வந்து பார்த்தா டீ இருக்கான். ஆனால் இவளுக்கு வந்துட்டு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா இந்த சயின்ஸ் லேபுக்குள்ளே தான் பேய் இருக்குன்ற மாதிரிலாம் ஸ்கூலுக்குள்ளே பேசிப்பாங்கள்ல. ஸோ உள்ளே போகிறதுக்கே இவள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் வரா. அதை வந்து பார்க்கும்போதே டீயால் புரிஞ்சுக்க முடியுது. உடனே அவள் என்ன சொல்கிறான்னா, இரு இரு நீ ஏன் பயப்படுறன்றது எனக்கு புரியுது, இந்த லேபில் பேய்லாம் இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்களாம் சொல்லுவாங்களே, அதனால தானே உள்ளே வர பயப்படுற, உனக்கு இப்போ நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன், இந்த லேபில் அப்படி பேய்லாம் எதுவுமே கிடையாது, இது நானும் என் ஃப்ரெண்டு ஃபனாவும் சும்மா ஒரு பொருளையை கலப்பி விட்டது தான், ஏன்னா அப்போ தானே நம்ம ரெண்டு பேரும் தனியாக இங்கே பேச முடியும், அதனால தான்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே தனமும் பார்த்தா லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் அவளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ டேரெக்டாகவே டீ கிட்ட கேட்குறா, உங்களுக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும் போது இவனும் வந்து யோசிக்கல, ஆமாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன் பின்னாடி வரலாமான்ற மாதிரி கேட்கும் போது இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, யோசிச்சு பார்க்குறா, ஏன்னா அன்றைக்கி தானே இவன் கூட வந்துட்டு ஜேன் இருந்திருப்பா, இவ கூட அதை பார்த்துருப்பாள். ஸோ அதனால் கேட்குறா, ஆனால் நீங்கள் வேற ஒரு பொண்ணெல்லாம் லவ் பண்ணுறீங்களே, ஜேன் அப்போ என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் போது, அதுதான் பிரச்சனையே, நான் அப்படியும் லவ் பண்ணுவேன் உனியும் லவ் பண்ணுவேன் பரவாயில்லையான்ற மாதிரி இவன் டேரெக்டாகவே கேட்குற. தனம் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. ஆக்சுவலாக இதுதான் இவன் பண்ண பெரிய தப்பு, ஏன்னா இவளுக்கு வந்து இவனை பிடிக்கும்ன்றதுனால நம்ம எப்படியாச்சும் அவனை மாற்றிடலான்னு சொல்லிட்டு அவள் அப்போ ஓகே சொல்லியிருப்பா போல. அவளே ஓகே சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பிரச்சனை? ஸோ அதனால் அதுக்கப்புறத்துலேருந்து தான் ரெண்டு பேருமே பார்த்தா லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போலேருந்தே இவங்க மீட் பண்ணிக்கிற பிளேஸும் பார்த்தா அந்த சயின்ஸ் லேப் தான், அங்கே தான் எப்பயுமே ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. தனம் பார்த்தா இவனுக்காக
அவனுக்கு ஹோம்ஒர்க்லாம் கூட பண்ணி கொடுப்பா, ஏன்னா இவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான், ஆனால் டீ தான் ஸ்கூலுக்கு போவான்ல, ஸோ அவனுடைய ஹோம்ஒர்க்லாம் கூட இவ தான் பண்ணி கொடுப்பா. இப்படியே ரெண்டு பேரும் பார்த்தா அடிக்கடி அந்த சயின்ஸ் லேப்கில் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ வந்து இங்கே டீ சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்டதுமே தொன்மைக்கு வந்து கடுப்பாகுது. நீங்கள் ஏன் ரெண்டு பேரையும் ஒரே டைமில் டேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க? ஒன்று அந்த ஜேன் விட்டுட்டு எங்கள் அக்காவை மட்டும் நீங்கள் டேட் பண்ணியிருக்க வேண்டியது தானே, ஒரே டைமில் ரெண்டு பேரை டேட் பண்ணுறது தப்பு கிடையாதான்ற மாதிரி கேட்க, அது நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக எனக்கு அப்போ தோணலை, என்னால் அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க எப்பயுமே வந்துட்டு, அதாவது டீ தனம் ரெண்டு பேருமே அந்த சயின்ஸ் லேப்ல தானே மீட் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு நாள் டீ வந்துட்டு தனமை கிஸ் பண்ண தனம் வந்து உடனே பயந்து விலகி போயிருப்பா. அதை பார்த்ததுமே இவன் கொஞ்சம் கோவப்பட்டு, அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா, சரி நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போக, அவன் போனதுமே இவளுக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவளே அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அந்த டைம்ல தான் பார்த்தா கரெக்டாக இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சதுனால தனமோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வந்தவர் இதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகி டீ மேலே கோவப்பட்டு டீயை தான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. பட் அதுக்குள்ள தனம் நடுவில் வந்து நின்றுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. அவருக்கு பார்க்கும் போதே செம்ம டென்ஷனாக இருக்கும், நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே, ஏன் நீ இப்படிலாம் நடந்துக்கிறேன்ற மாதிரி திட்டும் போது அதை பற்றி கேட்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நீங்கள் ஒன்றும் என்னோட அப்பா கிடையாது, அதான் என்னையோ அம்மாவையும் வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டீங்களே, அப்புறம் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்னன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பயங்கரமாக அவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. இவருக்கு இவகிட்ட என்ன பேசுறதுனே தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டு டீ பார்த்தா தடுக்க கூட இல்லை, தனம சமாதானம் கூட படுத்தலை, நீங்கள் எப்படியாச்சும் சண்டை போட்டுட்டு சாவுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக அங்கேருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறான். ஆனால் தனம் தான் அவன் போனதுக்கு அப்புறமா கூட அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன போனாலும் அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, ஏன்னா நீங்கள் ஒன்றும் என்னுடைய அப்பா கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி அவர்கிட்ட கோவமாக பேசிட்டங்கிறது கிளம்பி போயிருந்திருப்பா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தா இப்போ தான் வந்து டீ தொன்மைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கும் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருந்திருக்குன்றதே புரிய வருது. டீயும் உங்கள் அப்பாக்கும் தனமுக்கும் நடுவில் அப்படி என்ன பிரச்சனைன்றதுலாம் எனக்கு அப்போது தெரியாது, பட் அப்போலேருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கூட தனம் வந்து என்னை பார்க்காமலாம் இல்லை, அடிக்கடி என்ன பார்க்கணும்னு சொல்லி நினைப்பா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்துச்சு, அவள் உங்கள் அப்பா கண்ணில் பற்றக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் சீக்கிரட்டாக என்னோடய வீட்டுக்கு பின்னாடி அப்படி ஒரு டோரை உருவாக்கணுமே, அந்த பக்கமாக தான் எப்பயுமே தனம் வந்து என்னை மீட் பண்ணுவா, எனக்காக எல்லாமே பண்ணுவா, நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பா, அந்தளவுக்கு அவள் என்னை உண்மையாகவே லவ் பண்ணிட்டு இருந்தான்ற மாதிரி சொல்லிட்டு டீ பார்த்தா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். தனம் உண்மையாகவே அப்படி தான் இருந்திருப்பா, இவன் மேலே அதிகமாக லவ் இருந்ததுனால இவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்குறது இவனுக்கு கை கால் அமுத்தி விடுறதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற எல்லா வேலையுமே இவன் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் டீக்கு தான் வந்து அப்படி கிடையாதுல, அவன் சும்மா டைம் பாஸ்க்கு தானே இவன் கூட பழகிட்டு இருக்கான். ஸோ அதனால ஒரு நாள் பார்த்தா அந்த பொண்ணு ஜேன் இருக்கால அவள் வந்துட்டு டீயை மீட் பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டுருப்பா போல. அந்த கால் வந்ததுமே இவன் வந்துட்டு நான் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிரு. தனக்கு வந்து இதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வந்திருக்கும். சாவ கோவத்தில் நீ உண்மையாகவே என்னை லவ் தான் பண்ணுறியான்ற மாதிரி கேட்க, ஆமான்ற மாதிரி இவன் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். இவளுக்கு கடுப்பாகுது, நீ அப்போ உண்மையாகவே என்ன லவ் பண்ணுறீனா, அப்புறம் எதுக்கு நீ அவளை பார்க்க போகணும், நீ அப்படிலாம் போகாத, எனக்கு இங்கே தனியாக இருக்கலாம் பிடிக்கல, நீ அதனால் போகாதன்ற மாதிரி சொல்ல, அது எப்படி என்னால் போகாமல் இருக்க முடியும், நான் தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, என்னால் அவளை பார்க்க போகாமலாம் இருக்க முடியாது, ஸோ நான் அவளை பார்க்க போக தான் செய்வேன், நீ ஒன்றும் இப்போ இங்கே இருக்க வேண்டாம், நீ கிளம்பி வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் நான் வந்ததுக்கப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிரு. தனமால அவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மட்டும் நீ இங்கேருந்து போனீன்னா அதுக்கப்புறம் நீ திரும்ப வரும்போது என்னை பார்க்கவே முடியாது பரவாயில்லையான்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. பட் அப்போ கூட டீ வந்து அசரில், நீ எதை மீன் பண்ணி இப்படி சொல்கிறேன்ற மாதிரி கேஷுவலாக கேட்டுட்டு என்ன முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் தனமால தாங்கிக்கவே முடியாது, அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பா. ஸோ இதே மாதிரி எப்போ பாரு இவன் வந்துட்டு ஜேனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிரு. தனம் வந்து கொஞ்சம் ஓவராகவே டிப்ரெஸ் ஆகி எப்படியாச்சும் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்பா போல. அப்படிதான் முதல் வாட்டி பார்த்தா தூக்கு மாத்திரையெல்லாம் அதில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போக எப்படியோ நல்லவாளியாக டீ அந்த இடத்துக்கு வந்ததுனால அதெல்லாம் தாட்டி விட்டுட்டு அவளை காப்பாற்றி விட்டுருப்பான். ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தா தனம் அடங்காமல் ஒரு நாள் பாத்ரூமில் கூட உட்காந்து கையாறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க, நல்லவேளை அதையுமே வந்து டீ தடுத்து விட்டுருப்பான். ஸோ இவன் அப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் வந்துட்டு அவள் டிப்ரெஷனில் தான் அப்படி பண்ணுறான்றதுலாம் அவனுக்கு புரியல, ஏதோ வேணும்னே நம்மளை பிளாக்மெயில் பண்ணணுன்றதுக்காக தான் வித மாதிரி ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்கா போலன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவன் பெருசாக அது எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவன் வந்துட்டு எப்போ பாரு எப்பயும் போல தான் இருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தனமால தாங்கிக்கவே முடியாது. அப்படி தான் ஒரு நாள் பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த குளத்தில் விழுந்து சாகலான்னு சொல்லிட்டு தனம் போயிருப்பா. ஆனால் அங்கேயுமே பார்த்தா கரெக்டாக டீ வந்து அவளை காப்பாற்றிருப்பான். அதை காப்பாற்றும் போது இவள் பயங்கரமாக கத்துருவா, என்னை வாழவும் விட மாட்டேன் சாவும் விட மாட்டேன், ஏன்டா என்னை இப்படி சாவடிக்கிற, பேசாமல் என்னை சாக விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவள் பயங்கரமாக கத்த. டீயும் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போ என்ன நீ சாகணும் அவ்வளோதானே, சரி போ போய் செத்து தொலைன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஒரு கோவத்தில் சொல்லிடுற. தனம் அதை கேட்டதுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இப்போ டீ வந்து இதெல்லாம் தொன்மைக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவன் தான் கேட்குறான் அந்தளவுக்கு எங்கள் அக்கா பண்ணான்னா
அப்போ நீ அட்லீஸ்ட் அவள் கூட பிரேக்கப் பண்ணிட்டாச்சு போக வேண்டியது தானே, அப்போவாச்சும் அவள் நிம்மதியாக இருந்திருப்பாள், ஏன் நீங்கள் அதையும் பண்ணலன்ற மாதிரி கேட்கும் போது, ஏன்னா என்னால் பண்ண முடியல, அவளை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட நான் அவளை மிஸ் பண்ணுவேன், அதனால தான் என்னால் அவள் கூட பிரேக்கப் கூட பண்ண முடியல, அதனால தான் அவள் எவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ணாலும், எத்தனை தடவை என்னை பிளாக்மெயில் பண்ணணுன்றதுக்காக அவள் சூசைட்லாம் பண்ண ட்ரை பண்ணாலும், அவள் மேலே எனக்கு கோவமே இருந்தாலும், அவளை விட்டு என்னால் விலக முடியலன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கேட்கும் போதே தொன்மைக்கு வந்து புரியுது. அப்போனா நீங்கள் அப்போவே எங்கள் அக்காவை உண்மையாக தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த லவ் உங்களுக்கு தான் புரியலன்ற மாதிரி சொன்னவன், சரி சரி நீங்கள் கதை சொன்ன வர போதும், எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறான். டீ பார்த்துட்டு ஏண்டா நான் இங்கே இவ்வளோ ஃபீல் பண்ணி கதை சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தூங்க போறியே என்னடான்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீங்கள் சொன்னால் ரொம்ப பெரிய கதையாக சொல்லிட்டே போவீங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, ஆல்ரெடி நான் வீட்லேயும் நிம்மதியாக தூங்கல, ஸோ இங்கேயாச்சும் தூங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட, உண்மையாகவே நீங்கள் தான் இன்னைக்கு ஃபுல்லாக தூங்க போறியான்ற மாதிரி கேட்குறான். அட ஆமாம் நான் தான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, அப்போ நான் வேறு எங்கே போக முடியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா தூங்கவே ஆரம்பிச்சிடுறான். பட் எங்கேருந்து இவனை அப்படி தனியாக விட்டுட்டு போகிறது, அது கொஞ்சம் கஷ்டம் தானே, அதனால் டீயும் பார்த்தா அவனுக்கு துணையாவாச்சும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு டீ வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக தனம் வந்து நிறைய வாட்டி சூசைட்லாம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா கூட ரெண்டு பேரும் பிரேக்கப்லாம் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, எப்பயும் போல் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள் பார்த்தா அன்றைக்கி வந்து டீயோட பர்த்டே போல், ஸோ அதனால் அவன் வீட்டுக்கு வந்ததுமே கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு தனம் வந்து கேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா. டீயும் வீட்டுக்குள்ளே வரான், வரும்போதே காண்டில் தான் வந்திருப்பான், ஏன்னா தனம் தான் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதியாக இருக்க விட மாட்டாள். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன இவன் வச்சிருக்காளோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் காண்டில் வர, அவள் பார்த்தா கேக்கு வாங்கி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டுருக்கா. இவனை பார்த்ததுமே வந்துட்டியா, சீக்கிரமாக போய் ரெடி ஆகிட்டு வா, நைட்டு 2:00 ஆனதுமே உனக்கு நம்ம கேக் கட் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, அதுக்கு எதுக்கு 2:00 வரைக்கும் வெயிட் பண்ணோம், அதான் இப்போயே வந்துட்டேன்ல இப்போயே வெட்டுறேன் வான்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டேன். இல்லை இல்லை இப்போவேலாம் வெட்டக்கூடாது, 12:00 தான், அப்போவே வெட்டிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இவனுக்கு வந்து அது பிடிக்கல, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்போவே நான் இருக்கேன்ல இப்போவே வெட்டிட்டு போகலாம், எனக்கு வேறு படிக்கணும் நிறைய வேலை இருக்குது, 12:00 என்னால் இன்னொரு தடவை திரும்பலாம் வர முடியாதுன்ற மாதிரி கோவத்தில் சொல்ல, தனம்க்கு பார்த்தா இது கேட்ட உடனே கடுப்பாக வந்திருக்கும், இப்போ என்ன 12:00 வெட்ட முடியாதா, அப்போ நீ ஒன்று கேக்கே வெட்ட தவலைன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேக்கில் இருக்க கேண்டிலெலாம் எடுத்து போட்டவ, கேக்கே பார்த்தா தூக்கி அடிச்சிட்டா கோவத்தில், ஏன்னா அந்தளவுக்கு அவள் ஒரு மாதிரி சைக்கோவாக மாற ஆரம்பிச்சிருப்பா போல. இதெல்லாம் பார்க்கும்போது டீயே வந்து லைட்டாக கொஞ்சம் பயந்துருப்பான், ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க லூசு மாதிரி, நான் தான் இப்போவே வெட்டுறேன்னு சொன்னல, அப்படியே கேக்கு தேவையில்லாமல் தள்ளி விட்டேன்ற மாதிரி கேட்கும்போது, நான் அப்படி தான் பண்ணுவேன், 12:00 வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு இப்போ உனக்கு அந்த கேக்கு, ஒன்றும் தேவையில்ல போன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை திட்டினவ. ஆக்சுவலாக அவன் தான் அழுகணும் இந்த சீனில், ஆனால் தனம் பார்த்தா உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி கத்தி கத்தி அழுதுட்டு இருந்திருப்பா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவளை சமாதானமும் படுத்த முடியல, ஏன்னா சமாதானம் படுத்தனா அதுக்கும் வேறு ஏதாச்சும் பெருசாக சண்டை போடுவாளேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு காண்டாகி ரூம்குள்ளே வந்து கதவையே சாத்திக்கிட்டான். ஆனால் கதவை சாத்தினதுக்கப்புறம் கூட அவள் அந்தளவுக்கு அப்படி கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கா, இவனுக்கு ரூம்குள்ளே வரைக்கும் நல்லா கேட்குது, அவள் அழுகிறத கேட்க கேட்க இவனுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது, ஐயோ இவன் நிறுத்தவே மாட்டாளான்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் இங்கே கடுப்புலேயே உட்காந்துட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தா திடீர்னு வந்து ரூம்குள்ளே இருந்து ஏதோ கீங்கின்னு சொல்லி சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. இவனை சுற்றி முற்றி பார்க்குறான், என்னன்றது தெரியல. அதுக்கப்புறமா தான் பார்த்தா தனம் வந்துட்டு வாட்ச் ஒன்று வாங்கியிருப்பாள், அதாவது தொன்மை கூட இப்போ கட்டியிருப்பானே, ஸோ அந்த வாட்சை வந்து இவனுக்காக தான் வாங்கியிருப்பா போல இவனுடைய பர்த்டே கிஃப்ட்டுக்கு. ஸோ அதை சர்ப்ரைஸாக அவனுடைய ரூமில் வச்சிருப்பா போல, அதனால அதுக்குள்ளே இருந்து தான் பார்த்தா சவுண்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கு. டீயும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான், பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்ற ஒரு சின்ன கார்டில் எழுதி அதுக்குள்ளே இந்த வாட்சும் இருக்குது. அதை பார்க்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த வாட்சை மறுபடியும் உள்ளே வச்சு அந்த பாக்ஸை தூக்கி அடிச்சுட்டு இவன் பார்த்தா இங்கே உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். இதே மாதிரி இவன் இங்கே அழுதுட்டுருக்க, வெளியே தனாம் அழுதுட்டுருக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி அழுதுட்டு மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தா இப்போ வந்து டீ தனியாக தான் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் தான் அந்த பக்கமாக யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி டீயும் தொன்மையும் வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து, இந்த மாதிரி ஃபேமஸான ஆக்டர் டீ வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூல் பையன் கூட ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டாக போட்டு விட்டுறாங்க. இது யார் பார்க்குற வேலைன்னு தெரியல, ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் தான் போலண்ணா. அப்படியே அங்கே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. தொன்மையோட அம்மா வந்துட்டு அவன் இன்னும் கீழே சாப்பிட்டு வரலையேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறதுக்காக ரூமுக்கு வந்து கதவை தட்டினான். உள்ளேருந்து குரலையே கொடுக்க மாட்டேங்கிறான், ஏன்னா அவன் தான் வீட்டுக்குள்ளே இல்லவே இல்லையே. அது தெரியாமல் இவங்களும் கதவை தட்டி தொன்மை தொன்மைன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அப்பா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு, அவர் டென்ஷன் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் கீ வச்சிருப்பாரு போல. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா அங்கே ஆளை காணவே காணோம். அதுக்கப்புறம் அங்கே தேடி பார்க்குறாங்க, பார்த்தா அவனுடைய கபோர்டில் வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸையும் பாதி காணோம். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு வந்து பயமே வர ஆரம்பிக்குது, அவன் வீடு வீட்டு எங்கேயும் போயிட்டானா என்ன ஆகிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கா. இவருமே பார்த்தா அங்கே பால்கனி சைடு வழியெல்லாம் போய் பார்க்குறாரு. இவங்க அம்மாவும் வந்துட்டு தொன்மைக்கு தான் கால் பண்ணுறாங்க, பட் அவன் வந்து ஃபோனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான் போல். ஸோ அதனால் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறான்.
இவங்க இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அவனை நினச்சி கவலைப்பட, இந்த பக்கம் பார்த்தா இப்போ தொன்மையாக தான் காமிக்கிறாங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், டீ தான் போயிட்டு அவனுக்காக ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கணத்தில் வச்சு அவனை எழுப்பி விட. அப்போ தான் இவன் கண்ணை முடிச்சு பார்க்குறான், பார்த்தா டீ இன்னும் அங்கே தான் இருக்கான், நீங்கள் என்ன இன்னும் இங்கேயே இருக்கீங்க, அப்போ நீங்கள் வீட்டுக்கே போலையா, நைட்டு ஃபுல்லாக என்ன பார்த்துக்கிறதுக்காகவா இங்கே இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க, ஆமாம் சின்ன பையனாச்சே, அதுவும் என் தனமோட தம்பி வேற, உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போக முடியும், அதனால தான் உனக்கு தோணையா நானும் இங்கே இருந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி இவன் கேட்க, அடுத்து என்னவா வாடா வீட்டுக்கு போகலாம், உன்னை விட்டுட்டு நானும் என் வீட்டுக்கு தான் போக போகிறேன்ற மாதிரி டீ கூப்பிட, ஐயோ முடியவே முடியாது நான் என் வீட்டுக்குலாம் வரவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டீ தலையிலே அடிக்கிறான், இப்போ உனக்கு என்ன வயசாகுதுன்னு நீ கோச்சிக்கிட்டு வீடு போகிற அளவுக்கு இருக்க, அப்படி போனாலும் உனக்கு எங்கே போகிறதுக்கு இடம் இருக்குது, எதுவுமே இல்லைல்ல, ஆல்ரெடி உன் வீட்டில் கண்டிப்பாக உன் அம்மா அப்பா என்ன அத்திக்கு உன்னை நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, ஸோ நீ வா நான் உன வீட்டில் விட்டுட்டு போகிறேன்ற மாதிரி கூப்பிட, முடியவே முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அந்த வீட்டுக்கு மட்டும் நான் திரும்ப வரவே மாட்டேன், நான் அங்கேயே இருந்துக்கிறேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்கள் கிளம்பி போங்கன்ற மாதிரி சொல்ல, டீ உடனே ஆனால் இப்படி நீ பண்ணுறது மட்டும் உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவான்றத நீ யோசிச்சுப்பார், இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்பட வச்சுட்டு நீ இப்படி வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உன்னை சுற்றி சுற்றி அடிப்பா, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, அப்புறம் உன் இஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு டீ பாட்டுக்கு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட, இவனும் அப்போ தான் யோசிக்கிறான், தனம் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுடைய ஞாபகமே இவனுக்கு வருது, ஸோ அவள் பேரை சொன்னதுமே இல்லை இல்லை இருங்க நானும் உங்கள் கூட வீட்டுக்கே வரேன் என்ன விட்டுட்டு போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு டீ பின்னாடியே போயிட்டுருக்க, டீயும் திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவனை கூட்டிகிட்டு போகிறான். அதே சமயம் அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்து டீயோட மேனேஜரை தான் காமிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் கால் பண்ணி, இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா, எல்லா நியூஸ்லேயுமே டீயை பற்றி தான் போயிட்டுருக்கு, அவன் ஏதோ ஒரு பையன் கூட ரயில்வே ஸ்டேஷனில் இருந்ததா யாரோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க, அது என்ன விஷயன்றது உங்களுக்கு தெரியுமா, உண்மையாகவே அது டீ தானான்ற மாதிரி கேட்க, இவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது போல், தெரியல நான் இன்னும் அதை பார்க்கல, ஆனால் கண்டிப்பாக அது டீயாக இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படியே இருந்திருந்தாலும் அந்த பையன் யாராச்சும் அவனுக்கு தெரிஞ்ச பையனாக தான் இருந்திருக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் அதை பெருசு படுத்தாமல் எப்படியாச்சும் அந்த போஸ்ட்டெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெலிட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜரும் காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனால் இங்கே வீட்டில் தொன்மையோட அம்மா பார்த்தா இன்னும் அவன் வரலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க, அப்பா கிட்ட பையன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பேசாமல் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நான் அவனே வீட்டுக்கு வந்துடுவான்ற மாதிரி சொல்ல, அட்லீஸ்ட் நீங்கள் தேடியாச்சும் போய் பார்க்கலாம்ல, அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் போய் தேடி பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவர் பார்த்தா அதுக்குமே எதுவுமே பேசலை, அமைதியாக தான் உட்காந்துட்ருக்காரு, இவங்களுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது, அவங்களே எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ நீ எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்க, உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் போய் தேடலன்னு சொல்லிட்டீங்க, அப்போ எனக்கு என் பையன் மேலே அக்கறை இருக்கக்கூடாதா, நானே போய் தேடிக்கிறேன், அவன் என் பையன் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போக ஆரம்பிக்க, ஒன்றும் தேவையில்ல உட்காரு நானே போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போக ஆரம்பிக்க, கரெக்டாக வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணதுமே டீ பார்த்தா தொன்மையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். தொன்மை கூட டீ இருக்கிறத பார்க்கும்போதே இவருக்கு வந்து செம்ம கடுப்பாகுது, முறைச்சி பார்த்துட்டே இருக்க அம்மா தான் பார்க்குறாங்க, கண்டிப்பாக இவங்க மறுபடியும் சண்டை போட்டாலும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தொன்மையை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடற, டீயும் வந்துட்டு உங்கள் பையனை நான் விட்டுட்டேன் நானும் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். பட் அப்பா வந்துட்டு விடாமல் டீ கிட்ட பேசுறது கண்டி வராரு, என் பையனை நீ எங்கே பார்த்தேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போகலான்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான், அங்கே தான் நான் அவனை எதர்ச்சியாக மீட் பண்ணேன்ற மாதிரி சொல்ல, என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ என் பையன் விஷயத்தில் தலையிடாத, ஆல்ரெடி என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்ட, இப்போ என் பையனோட வாழ்க்கையும் நீ அழிச்சிடாத, இதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கவே கூடாது, அவன்கிட்ட பேசவும் கூடாது, இதுதான் கடைசியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போக, இது எல்லாத்தையுமே பார்த்தா அந்த பக்கம் அப்போ தான் எதர்ச்சியாக வந்துட்டு தொன்மையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாம் வந்திருப்பா, அவன் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டா, ஆனால் அவளுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக தொன்மையோட அப்பா வந்து டீயை வான் பண்ணிட்டு போறாருன்றது தெரியாமல் இவ ஒரு பக்கம் திருத்திருன்னு மூழ்ச்சிட்டே நின்றுட்டு இருக்க, இந்த பக்கம் அப்படியே இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. தொன்மையோட அம்மா வந்துட்டு அவன் கிட்ட தான் கேட்குறாங்க, எங்கடா போன, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது இவன் எதுவுமே பேசலாம், அமைதியாகவே இருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் உனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா நீ என்னையும் கூப்பிடு, நானும் வேணா உன் கூட வரேன், வேணும்னா இப்போ கூட ஒன்றும் இல்லை, உனக்கு ரொம்ப மைண்டு வந்து டிப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எங்கேயாச்சும் வேணா வெளியே போயிட்டு வரலாமான்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு கடுப்பாகிறது, மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகலாம் இல்லை, நீங்கள் வேணா என் கூட வாங்க, நம்ம மொத்தமாகவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்ற மாதிரி கூப்பிடுறான். இவங்க அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா இந்த வீட்டில் இருந்து இத்தனை நாளாக நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் சந்தோஷமாக இருந்திருக்கோம்மா, எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் பிறந்ததுலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன், நான் இது வரைக்கும் உங்களை ஒரு நாள் கூட இங்கே ஹாப்பியாக பார்த்ததே கிடையாது, எப்பயுமே நீங்கள்
நீங்கள் தனியாக ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருப்பீங்க. நானும் அப்படியே தான் இருப்பேன். ஏன்னா நம்மளை தான் நம்ம அப்பா அப்படி பார்த்துக்கல. அவர் ஒரு சரியான செல்ஃபிஷ்மா. அப்புறம் எப்பயுமே அவரை பற்றி மட்டும்தான் யோசிப்பார். அப்புறையே நம்ம இங்கே இருக்கணும். பேசாமல் நீங்கள் வாங்க, நம்ம எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம். கண்டிப்பாக நம்மளால் நம்மளை பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைனாலும் நான் உங்களை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா கிடையாது, நீ எதுவும் கோவப்படாத. அவர் ரொம்ப நல்லவர் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, பட் இவனுக்கு கடுப்பாக இருக்குது. என்னம்மா நல்லவர், இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து ஒரு நாளாச்சும் அவர் என்கிட்ட வந்து சந்தோஷமாக சிரித்து பேசியிருப்பாரா? இப்போ பாரு, என்னை திட்டுறது அடிக்கிறது இல்லைனா என்கிட்ட பேசாமலே இருந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் அவர் பண்ணிட்டுருக்காரு. ஒரு நாள் கூட அவர் என்னோடய சந்தோஷத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசித்ததே கிடையாது. இதில் எப்படி எனக்கு மட்டும் அவர் மேலே பாசம் வரும்? எனக்கு அவர் மேலே சுத்தமாக பாசமே இல்லை. அவருக்கும் அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நான்லாம் ஒரு பையனே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தா கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் என் மேலே பாசம் இருந்திருக்கும்ல, அதை அவர் வெளியே காட்டியிருப்பார்ல. பட் ஒரு நாள் கூட இப்போ வரைக்கும் அவர் காட்டினதே இல்லையே. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் அதெல்லாம் இருக்கணும்? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் எப்படியாச்சும் இங்கேருந்து போகணும் தான் நினைக்கிறேன். நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களான்ற மாதிரி கேட்க அவங்க அம்மாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இவனும் பார்த்துட்டு என்னம்மா யோசிக்கிறீங்க, நம்ம இல்லைனாலும் அவர் எப்பயுமே அவர் பாட்டுக்கு நிம்மதியாக ஜாலியாக சந்தோஷமாக தான் இருப்பார். அப்புறம் ஏன் நம்ம மட்டும் அவர் மாதிரி ஒரு செல்ஃபிஷ்காக நம்மளுடைய வாழ்க்கையை அழைச்சிக்கிட்டு இங்கே இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நம்ம இங்கேருந்து போயிடலான்ற மாதிரி கூப்பிட்டு இவங்க அம்மாவுக்கு பார்த்தா கொஞ்சம் கோவம் வந்து அவனை டென்ஷனில் அடிச்சே அடிச்சிடுறாங்க. அதை பார்த்ததுமே தொன்மைக்கே வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிருது, கஷ்டமாயிருது. அப்போ உங்களுக்கும் என் மேலே அக்கறையே இல்லைல்ல, உங்களுக்கும் என்னை பிடிக்கல அப்படிதானேன்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக பார்த்தா அழுதுகிட்டே அவன் வெளியே போயிட்டுறான். இவ்வளோ நேரம் இங்கே நடந்த எல்லாத்தையுமே அப்பாவும் பார்த்தா நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. தொன்மை பேசினதையுமே கேட்டிருப்பாரு. அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே உள்ள வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசலாம்னு சொல்லி பார்த்தா அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பிடாம கூட எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில் போட்டிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இவருக்கு என்ன போய் பேசி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஸோ அதனால அப்படியே அமைதியாக அவரும் அங்கே விட்டுற. இந்த பக்கம் தொன்மை பார்த்தா அழுதுகிட்டே எங்கே வந்திருக்கானா, அந்த தனம் வந்து ஒரு குளத்துக்கரையில் விழுந்து இறந்து போனால அங்கே தான் வந்திருக்கான். ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே டீ வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இவனும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க டீ பார்த்ததுமே கேட்குறான், இப்போ தானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமாதானப்படுத்தி உன்னை வீட்டில் விட்டு வந்தேன், அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே வண்டியே சண்டை போட்டு வண்டியான்ற மாதிரி கேட்க, அது எப்பயுமே நடக்கிறது தானே, அது எனக்கு பழகி போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் தனமை பற்றி பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு தொர்மை என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு நேராக எழுந்து நான் எங்கள் அக்காவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடுறான். டீ வந்து ஃபஸ்ட்டு பெருசாக எதுவுமே எடுத்துக்கல, ஏதோ ரொம்ப கொஞ்சம் கேஷுவலாக தான் போயிட்டுருக்கான் போலன்னு சொல்லி பார்த்தா இவன் பாட்டுக்கு நேராக தண்ணிக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக ஆரம்பிச்சிடுறான். உள்ள டீக்கு பார்க்கும்போது லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. டே நீ என்னடா போன்ற, வெளியே வாடா வெளியே வாடான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஒரு ஃபோர்ஸில் போய் கையை பிடிச்சி இழுக்க கரெக்டாக பார்த்தா அவன் திரும்பும்போது அவனுக்கு அப்படியே வந்து தனமாக தான் தெரியறான். அதை பார்த்த உடனே டீக்கு அவன் கண்ணை நம்பவே முடியல. தனம் நீயான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஷாக்கிங்காக பார்க்க தனமும் வந்துட்டு ஆமாம் நான் தான் டீன்ற மாதிரி சொல்கிறா. அவளை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி கனெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு இவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான், தனமுமே அழுகுறா, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுகிட்டே இருக்க கரெக்டாக அப்போ தான் வந்து அங்கே இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டு தொன்மையோட அப்பா வந்திருப்பாரு. அவர் அங்கேருந்து இதை பார்க்க ஆக்சுவலாக அவருக்கு அன்னைக்கு எப்படி தெரியும், ஜஸ்ட் வந்துட்டு டீயும் தொன்மையும் இருக்கா மாதிரி தானே தெரியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் டென்ஷன் ஆகி நேராக வந்தவர் அப்படியே டீயை பிடிச்சி எழுத வச்சு ஒரு வரதான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறமா தான் பார்த்தா அவனுக்கும் வந்துட்டு தனம் வந்து அப்படியே தொன்மையாக தெரிய ஆரம்பிக்கிறான். ஸோ ஒன்றுமே புரியாமல் அவன் ஒரு பக்கம் ஷாக்கிங்கில் நிற்க அங்கே நடந்தது என்ன நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு தொன்மைக்கு தான் பார்த்தா ஓரளவுக்கு புரியுது. எப்படியோ நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு தனம் தான் வந்துட்டு போயிருக்கா, அதனால தான் இங்கே இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன் எப்படியாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அதுக்குள்ளே அவர் பார்த்தா டென்ஷன் ஆகி இவனுக்கும் சேர்த்து நாளை அறைய விட்டு நீ என் கூட வீட்டுக்கு வான்ற மாதிரி அவன் அங்கேருந்து தரத்தரன்னு இழுத்துட்டே போக ஆரம்பிச்சிடுறாரு. பட் அங்கே பாவம் டீக்கு தான் ஒன்றுமே புரியல, இவன் எப்படி இப்போ நம்ம கண்ணுக்கு மட்டும் தனமாக தெரிஞ்சா, உண்மையாகவே அப்போ தனம் இங்கே தான் இருக்காளா என்னன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஷாக்கிங்கில் எதுவுமே புரியாமல் அப்படியே அதிர்ச்சியிலேயே நின்றுட்டுருக்க கட் பண்ணா இந்த பக்கம் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. தொன்மையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அப்பா வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும், அவன் உங்ககிட்ட அப்படி என்ன சொன்னான்ற மாதிரி கேட்க, அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும், அப்படி என்ன எனக்கு அவசியம், என்னால் எதுவுமே உங்ககிட்டலாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை எது தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கான். இவருக்கு டென்ஷன் ஆகுது, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டல, இதுக்கப்புறம் நீ அந்த டீ கூட பேசவே கூடாது, அவன் கூட நீ பேசுகிறத நான் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா தொன்மையை கூட்டிகிட்டு போய் தர நம்ம ரூமில் வச்சு கதவை சாத்தி விட்டுட்டு கதவையும் பூட்டிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு என்ன
பண்றதுன்னே தெரியல, நடக்கிற எதையுமே அவங்களால தடுக்கவும் முடியல. சோ அவங்க என்ன பண்றதுன்னு புரியாம பாத்துக்கிட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க. தொன்மையும் பார்த்தா ரூம்ல இருந்துட்டு, நீங்களாம் அப்பாவே இல்ல, நீங்களாம் முதல்ல மனுஷனே இல்ல, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே இல்ல, நான் உங்களை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு தான் இருக்கான். அது எல்லாத்தையுமே இவரும் வெளியிருந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. கஷ்டமா தான் இருக்கு, பட் என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை டீ கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும்னா இவருக்கு வேற வழி தெரியல, அதனால இவனை ரூம்லயே வச்சு பூட்டிட்டு இவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்பா அங்க இருந்து போனதுமே அம்மா தான் வந்துட்டு அந்த சாவி எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பாக்கும்போது இவன் கீழே உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான், தனமும் மிஸ் பண்றதா தான் அழுதுட்டு இருக்கான். இவங்க அம்மாவும் வந்துட்டு ஏண்டான்னு இப்படி எல்லாம் பண்ற, அப்படி என்னதான் நடந்துச்சு அங்க, அவர் ஏன் உன்னை இந்த அளவுக்கு அடிச்சாரு, அப்படி என்ன பண்ணனின்ற மாதிரி கேட்கும் போது, நான் எதுவுமே பண்ணல, அவர் எப்பயுமே என்னை அடிச்சுட்டு தானே இருக்காரு, எனக்குதான் நான் சொல்றத கேட்டிருக்காரு, நான் அக்கா தனமை ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சுற. இவங்க அம்மாவுக்கு வந்துட்டு புரியவே இல்லை, இவன் என்ன தனமும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பெருசாக எதுவுமே கேட்கல. அப்போதான் வந்துட்டு இவனே கேட்குறான், அம்மா நீங்கள் அக்காவை மிஸ் பண்ணவே இல்லையா, ஏன் நீங்கள் எப்பயுமே அவளை பற்றி மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அவளும் உங்கள் பொண்ணு தானே, அப்புறம் ஏன் அவளுக்காக நீங்கள் எதுவுமே சப்போர்ட் பண்ணி இங்கே பேசவே மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, ஏன்னா அவன் என்னுடைய பொண்ணு கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்கும் போது புரியல, ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க, அவள் இறந்து போயிட்டு அவங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா, என்ன இருந்தாலும் அவளும் உங்கள் பொண்ணு தானேன்ற மாதிரி கேட்க, இவங்க அப்போ தான் மறுபடியும் சொல்கிறாங்க, இங்கே பாருடா எனக்கு பிறந்தது ஒரே ஒரு பையன்தான், அது நீ மட்டும்தான்ன்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறான். இப்போ நீங்கள் சொன்னதை மட்டும் தானே இங்கே பக்கத்தில் இருந்து கேட்டிருந்தானா, அவள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா, அவள் எப்பயுமே உங்களை அம்மா அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடுவா, ஆனால் நீங்கள் இப்படி பேசினதை மட்டும் அவள் கேட்டா இப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணி இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் பாரு தொன்மை, நீ என்னதான் அழுது ஃபீல் பண்ணாலும் சரி, இதுதான் உண்மை, எனக்கு ஒரே ஒரு பையன்தான், அது நீ மட்டும்தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாங்க. பட் இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாதுமா, நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, உங்களுக்கு எல்லார் மேலேயும் பாசம் இருக்குன்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது உங்களுக்கு ஏமால இருக்கிறதே உண்மையான பாசமானு எனக்கு தெரியவே இல்லை, ஒருவேளை நானும் தன மாதிரியே இறந்து போயிட்டா இப்படி தான் நீங்கள் என்னையும் சொல்லுவீங்களான்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், இவனுக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் இவங்க அப்படியே குழப்பத்திலேயே உட்காந்துட்ருக்க. இங்கே பாருங்கள், என்ன தான் அவள் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவள் எப்பயுமே எனக்கு அக்கா தான், தனம் தான் எனக்கு அக்கா, அவள் மட்டும்தான் எனக்கு அக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா தனமாக நினச்சி தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். இவங்க அம்மாக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்க பெருசாக எதுவுமே சொல்லலை. சரி அவன் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டுமேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு, நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன் மட்டும்தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. பட் இவனால் அதெல்லாம் முடியலை, பயங்கரமாக ஃபீல் பண்ணி தனமாக நினச்சி தான் அழுதுட்டு இருக்கான். அப்போ வேற இங்கே இல்லைல்ல, ஸோ ரொம்பவே அவ்வளோ மிஸ் பண்ணுறான் போல. அப்படியே மேலே பார்க்குறான், செவத்தில் வந்துட்டு தனம் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பா போல். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் படுத்துட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் தனம் கிட்டே இவன் கேட்டிருப்பான், எதுக்கு இந்த மாதிரி இங்கே நீ ஸ்டார்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன்ற மாதிரி. அதுக்கு தனமும், ஏன்னா நம்மளால் உண்மையான ஸ்டார்ஸ் எல்லாம் போய் தொட முடியாது, ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மளால் தொட முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும்ல, அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்டார்ஸ்னால் பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதை ஒட்டி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா அன்னைக்கு நைட்டு சும்மா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் இப்போ இவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கவும் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். அந்த டைம் தான் பார்த்தா திடீர்னு வந்துட்டு அந்த செவத்தில் ஒட்டியிருந்த ஸ்டார் வந்து ஒன்று கீழே விழுது. அதை பார்த்ததுமே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகிற, தனம் தயவு செஞ்சு நீ எங்கே இருக்க, நான் உன்னை திட்டினது தப்பு தான், என் கிட்டே வந்துரு, என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அந்த ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க, கரெக்டாக பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் யாரும் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது. யாரோட இதுன்னு சொல்லிட்டு இவனும் பார்க்குறான், பார்த்தா நினச்ச மாதிரியே தனம் தான். தனம் திரும்ப வந்துட்டா போல. ஸோ அவளை பார்த்ததுமே இவனுக்கு வந்துட்டு அது கனவா நினைவா உண்மையாக தான் வந்திருக்காளா என்னன்றதுதான் தெரியல. அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். தனமும் இவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 8th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.